வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தம் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோன்ற இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேண்ணா, ஃபஸ்ட்டு அந்த சைடில் உள்ள டூல்ன்ற பாரில் இம்போர்ட்னு உள்ள ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த கலரில் ஸ்கிப் பண்ணுங்கள், டிக் எடுத்துருங்க. ஓகே, இப்போ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டூல் இங்கே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் எடிட் இமேஜ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இதில் ஒரு நான் எப்படி கலர் பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த இந்த பார்ட் எல்லாத்துக்கும் க்ரே கலர், மற்ற இந்த ஷூஸ், இந்த க்ளவுஸ், இந்த இந்த இதுக்கெல்லாம் நான் டார்க் ப்ளூ, மற்ற இந்த லோகோவுக்கு இந்த பெல்ட்டில் வந்து இது மஞ்சள் மாதிரி இருக்கும், இது வந்து பிளாக் கலராக இருக்கும். நான் இது எப்படி கலர் பண்ண போகிறோன்றதை நான் பார்ப்போம். நான் பேசிக்கான விஷயத்தை மட்டும் நான் நிப்பாட்டி நான் பேசி பண்ணுவோம், மற்றதெல்லாம் ஸ்பீடாக தான் நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன், ஏன்னா அது டைம் எடுக்கிறனால. ஓகே, நாங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் இதில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் RGBல கிளிக் பண்ணியே இருக்கணும், அது முக்கியம். அடுத்தது வந்து நீங்கள் கலருக்கு போயிட்டு ஃபில் ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறேன், அந்த டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் எப்போயும் ஸ்டாண்டர்டில் வச்சுக்கலாம், இது ஃப்ரீ ஹேண்டாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு இதில் டைவர்ட் உள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம், அப்போ உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக ஷார்ப்பானது கிடைக்கும். ஓகே, நாங்கள் எப்படி கலர் பண்ண போகிறோன்றா நாம் பார்ப்போம். ஓகே, பெயிண்டில் ஒரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்ச மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கலர்ஸ் இருக்குது, பிளாக் ஒன் இருக்குது, ப்ளூ ஒன் இருக்குது. நாங்கள் வந்து நார்மலாக இப்படி கிளிக் பண்ணி நாங்கள் ட்ராக் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து இங்கிட்ட ரைட் கலர் சைடில் உள்ள ப்ளூ கலராக இருக்கும். அதே நாங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரா பண்ணணும்னு சொன்னால் இங்கிட்ட உள்ள இந்த பிளாக் கலர் உங்களுக்கு காட்டும். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு இரேசர் மாதிரி கூட அந்த பிளாக் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஒயிட்டை வச்சுட்டு இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க வேணாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இரேஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அதை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். நான் ஆல்ரெடி பிளாக் ஒன்று கொடுத்துக்கிறேன், ப்ளூஷ் பிளாக் ஒன்று. ஓகே, நாங்கள் நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இது ஸ்பீட் வீடியோவை தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட்டாக உள்ளதுக்கு நான் காட்டணும்னு தான் நினச்சேன். உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக நீங்கள் கலர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஸ்கல்பிங் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒன்றும் ஸ்கல்பிங்கை நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஸ்கல்பிங் எப்படி பண்ணுறேன்றத சில விட்டு விட்டு நான் சில ஸ்பீடாகவும் சில விட்டு விட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, நாங்கள் எப்படி கலர் பண்ணுறோன்னு நாங்கள் பார்க்கலாம்.